வணக்கம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸோட Lecture-2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். Lecture-1 வீடியோ ஆல்ரெடி நீங்கள் பார்க்கலனா அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். Lecture-1 வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா 1 candlestick பேட்டர்ன் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம 2 candlestick பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். 1 candlestick பேட்டர்ன்லேயே நம்ம என்னென்ன பேட்டர்ன் பார்த்தோம், ஒரு 5 பேட்டர்ன் பார்த்தோம். டோஜி, ஸ்பின்னிங் டாப்ஸு, பெல்ட் ஹோல் லைன்ஸு, ஹேங்கிங் மன் அண்ட் ஹேமரு, ஷூட்டிங் ஸ்டார் அண்ட் இன்வெர்டட் ஹேமர், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம 2 candlestick பேட்டர்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு 4 பேட்டர்ன் பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ அந்த 4 பேட்டர்ன் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ நான் 1 candlestick பேட்டர்னெலாம் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஸோ இந்த 1 candle வந்துச்சு இதுக்கப்புறம் ஏறும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே போய் பை பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேண்டில் வருது, ஒரு நல்ல புலிஷ் வருதா இல்லை பியரிஷ் வருதான்னு பார்த்துட்டுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி 2 candlestick பேட்டர்ன்லேயும் இந்த மாதிரி 2 candle முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் வந்தக்கப்புறம் தான் நம்ம போய் ட்ரேட் எடுக்கணுமானா அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த 2 candlesticks பேட்டர்ன் நல்லா ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சுனாவே ஸோ நம்ம வந்து போய் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ எந்த மாதிரி பிளேஸில் நம்ம போய் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத பத்தியும் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட்டாக நம்ம எந்த பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம்னா என்கல்ஃபிங் பேட்டர்னை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 2 candlestick பேட்டர்ன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 2 candle வரும். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பியரிஷாக இருந்து செகண்ட் கேண்டில் புல்லிஷாக இருந்துச்சுன்னா அது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு புல்லிஷாக இருந்துட்டு அதுக்கப்புறமா பியரிஷ் வந்துச்சுன்னா, செகண்ட் கேண்டில்ஸ்டிக்கு பியரிஷாக வந்துச்சுன்னா அது வந்து பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். இது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா, புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து அதான் பியரிஷாக இருக்கிற கேண்டில் வந்து ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஆனால் புல்லிஷாக இருக்கிற கேண்டில் வந்து அதை விட அது பெருசாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கேண்டலை விட அதோட ஓப்பனிங் எப்படி இருக்கணும்னா கீழே தான் இருக்கணும். கீழே இருந்து அப்படியே மேலே போய் க்ளோஸ் ஆகும். ஸோ டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னு. அதே மாதிரி பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னில் வந்து ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து க்ரீனாக இருக்கணும்ல, ஸோ அது வந்து என்னாகணும், சின்னதாக இருக்கணும். செகண்ட் கேண்டில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும், ஆனால் வந்து அது ஓப்பனிங் வந்து மேலே தான் இருக்கணும், அப்பில் தான் ஓப்பன் ஆகணும். அதே மாதிரி கீழே டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னு. ஸோ இது வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நல்ல மார்க்கெட் மேலே 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 போயிட்டே இருக்கும். ஆனால் அதே மாதிரி பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து மேலே தான் வரும். ஸோ அது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வரும். ஸோ அது வந்துச்சுன்னா அப்படியே டவுனில் போயிட்டே தான் இருக்கும். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து சின்ன பையன், செகண்ட் கேண்டில் வந்து பெரிய பையன். அந்த பெரிய பையன் வந்து க்ரீனாக வந்தானா அதுக்கப்புறம் நல்லா நம்ம போய் பை பண்ணிக்கலாம். அதே பெரிய பையன் ரெட்டாக வந்தானா அதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னா நம்ம என்ன பார்க்கலாம்னா, டார்க் கிளவுட் கவர் அண்ட் பியரிசிங் பேட்டர்னை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்க் கிளவுட் கவர் பேட்டர்னா என்ன, இது 2 candlestick பேட்டர்னு. ஸோ 2 candle தான் வரும். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து எப்படி இருக்கணும்னா, நல்ல ஒரு க்ரீன், நல்ல லாங்காக ஹையாக ஒரு பெருசாக ஒரு பாடியோட ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் வரும். செகண்ட் கேண்டில் எப்படி இருக்கணும்னா, அதே மாதிரி நல்ல ஒரு லாங்காக ரெட் கேண்டில் வரும். அது எப்படி வரும்னா, மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கும், அப்படியே கீழே வந்து தான் க்ளோஸ் ஆயிருக்கும். அந்த கீழே வந்தது எப்படி இருக்கும்னா, அந்த க்ரீன் கேண்டலை விட அந்த க்ரீன் கேண்டலோட பாதியை விட கீழே தான் வந்து அது க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துச்சுனாவே அது வந்து ஒரு டார்க் கிளவுட் கவர் அப்படின்னா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா, மேகத்தை வந்து க்ரீன் கேண்டலை ஃபுல்லாக மூடிக்கிற மாதிரின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது மேலே நல்லா வந்து மூடிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி க்ரீன் கேண்டலுக்கு ரெட் கேண்டல் வந்து மூடிக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துச்சுன்னா அது வந்து டார்க் கிளவுட் கவர். இந்த டார்க் கிளவுட் கவர்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் எப்போவுமே எல்லாத்துலேயும் வந்து க்ரீனாக இருக்கும். அந்த செகண்ட் கேண்டில் வந்து ரெட் கேண்டலாக இருக்குல்ல, அது வந்து 50% கீழேயா மேலேயா அந்த அதை வச்சு டிஃப்ரென்ஸ் வச்சு அதோட க்ளோசிங்கை வச்சு டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைப்பில் எப்படி இருக்கும்னா, லாங் பிளாக் க்ளோசிங் பாசூவில் அந்த 50%க்கு கீழே தான் அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த கீழே க்ளோஸ் ஆனக்கப்புறம் அந்த ப்ரைஸ் வந்து அதுக்கு இன்னும் கீழே போயிருக்காது, அதுதான் அந்த க்ளோசிங் ப்ரைஸ் லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து லாங் பிளாக் க்ளோசிங் பாசு. நெக்ஸ்ட் வந்து அந்த 50%லேயே கரெக்டாக அந்த ரெட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து பிளாக் மாறு போசு. நெக்ஸ்ட் வந்து லாங் பிளாக் ஓப்பனிங் போசு அப்படின்னா, அந்த 50%க்கு கீழே அப்படியே போயிட்டு நிறைய
திரும்பியும் அந்த 50%க்கு கொஞ்சம் கீழே வந்து அது க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து லாங் பிளாக் ஓப்பனிங் போஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பியரிசிங் பேட்டர்னை பார்க்கலாம். ஸோ இது 2 கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டல் என்ன வரும்னா ரெட் கேண்டலாக வரும் இதில். நெக்ஸ்ட் கேண்டல் வந்து கிரீன் கேண்டலாக வருது. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டலை விட செகண்ட் கேண்டலில் அந்த க்ரீனாக இருக்குல்ல அது வந்து மேலே தான் 50%க்கு மேலே தான் வந்து அது க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அது அதோட ஓப்பனிங் எப்பயுமே வந்து நல்லா கீழே ஓப்பன் ஆகி அதுக்கப்புறமா அது மேலே அந்த 50%க்கு மேலே வந்து அது நல்ல ஒரு க்ரீன் கேண்டலாக ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து பியரிசிங் பேட்டர்ன். ஸோ இந்த டார்க் க்ளவுடுக்கும் பியரிசிங் பேட்டர்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த டார்க் க்ளவுட்னா முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து ஒரு மேகம், நல்ல ஒரு டார்க்காக இருக்கிற கருப்பாக இருக்கிற மேகம் வந்து அந்த க்ரீன் கேண்டலில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து டார்க் க்ளவுட் கவர். அதே மாதிரி பியரிசிங் பேட்டர்னா, ஸோ நல்ல ஒரு ரெட் கேண்டலுக்கு கீழே வந்து ஸோ நல்ல ஒரு பாதிக்கு மேலே ஒரு புல்லு வளர்ந்துருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு பியரிசிங் பேட்டர்னு. இந்த டார்க் க்ளவுட்ல எப்படி நம்மளுக்கு 3 டைப்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த பியரிசிங் பேட்டர்லையும் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்கோ அந்த க்ளோசிங்கை வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ஆன் நெக் லைனு. ஸோ இந்த ஆன் நெக் லைனில் வந்து அந்த ரெட் கேண்டல் வரும், அதுக்கப்புறமா க்ரீன் கேண்டல் வரும். அந்த க்ரீன் கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னா இந்த ரெட் கேண்டலோட லோ ப்ரைஸில் தான் அது வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் அந்த க்ரீன் கேண்டல். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா வந்து அது ஆன் நெக் லைனு. அதுக்கப்புறமா இன்னெக் லைனு இருக்கு. ஸோ அந்த இன்னெக் லைனில் வந்து எப்படி இருக்கணும்னா அந்த ரெட் கேண்டல் வந்து எப்போ எங்கே க்ளோஸ் ஆயிருக்கும் அந்த ப்ரைஸில் தான் வந்து அதே ப்ரைஸில் ஸோ இந்த க்ரீன் கேண்டலும் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து இன்னெக் லைனு. நெக்ஸ்ட் டைப் வந்து ட்ரஸ்டிங் லைனு. அந்த ட்ரஸ்டிங் லைன் பேட்டர்னில் எப்படி இருக்கணும்னா அந்த க்ரீன் கேண்டல் வந்து இந்த 50%க்கு மேலேயும் க்ளோஸ் ஆயிருக்காது, 50% கரெக்டாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு கீழே அந்த க்ரீன் கேண்டல் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த பேட்டர்ன் வந்து ட்ரஸ்டிங் பேட்டர்ன். ஸோ நம்ம வந்து டார்க் க்ளவுட் பேட்டர்ன் பார்த்தோம், பியரிசிங் பேட்டர்ன் பார்த்தோம். ஸோ இந்த பியரிசிங் பேட்டர்னா என்ன, ஒரு புல்லு வளருதுன்னு தானே சொன்னேன். ஸோ அந்த புல்லு வந்து எப்பவுமே கீழே தான் வரும். ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வரும். ஸோ இந்த டவுன் ட்ரெண்டில் வந்தக்கப்புறம் அந்த மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகும் இந்த பியரிசிங் பேட்டர்ன் வந்தக்கப்புறம். அதே மாதிரி இந்த டார்க் க்ளவுட் கவர்னா என்ன சொன்னேன், அது வந்து நல்ல மேகம் வந்து நல்லா சூழ்ந்துக்கிற மாதிரி இருக்கிற பேட்டர்ன் தான் வந்து டார்க் க்ளவுட் கவர். ஸோ இந்த டார்க் க்ளவுட் கவர் வந்து மேலே மேகம் மேலே தானே இருக்குது. ஸோ அதனால அது வந்து அப் ட்ரெண்டில் தான் வரும். அது வந்துச்சுன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் கீழே போயிட்டே தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸை பார்த்தோம். ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லேருந்து ஒரு 3 பேட்டர்ன் எடுத்து அந்த 3 பேட்டர்ன் வந்தக்கப்புறம் எந்த ப்ரைஸில் எங்கே போய் கரெக்டாக நம்ம பை பண்ணணும், ஸோ அதுக்கு ஒரு 3 மெத்தட் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேயே நம்ம அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகும் போதே அங்கே போய் நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற பேட்டர்ன் என்ன, ஹேமர். ஸோ இந்த ஹேமர் பேட்டர்ன் வந்தக்கப்புறம் நல்ல ஒரு புலிஷ் வந்தால் தான் நான் வந்து போய் பை பண்ண சொன்னேன். அந்த ஹேமர் பேட்டர்ன் வந்தக்கப்புறம் நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் நான் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புல்லி சிக்னல் காமிக்குது, இங்கே வந்து ப்ரைஸ் வந்து இதுக்கப்புறம் மூவ் ஆகும் மேலே அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒருவேளை நம்ம அந்த ஹேமர் பேட்டர்ன் க்ளோஸ் ஆகும் போதே நம்ம போய் பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பியரிசிங் பேட்டர்னில் வந்து அந்த க்ரீன் கேண்டலில் க்ளோஸ் ஆகும் போதே நல்ல ஒரு பியரிசிங் பேட்டர்ன் வந்துச்சு, இதுக்கப்புறம் மார்க்கெட் மூவாக போகும், அந்த புல்லு நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேயே நம்ம போய் பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நல்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த க்ரீன் கேண்டல் வந்து நல்ல ஒரு ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேயே நம்ம போய் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆனவுடனே அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேயே நம்ம போய் பை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ செகண்ட் மெத்தட் என்னென்னா பிரேக் அட் ஹை, அந்த ஹை ப்ரைஸில் நம்ம போய் பை பண்ணிக்கலாம். அந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் வந்துச்சுன்னா நம்ம போய் பை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஹேமர். இந்த ஹேமரோட ஹை ப்ரைஸ் எது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ப்ரைஸ் எப்போ வருதோ அங்கே வந்து நீங்கள் பை ஆர்டர் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த பியரிசிங் பேட்டர்ன்லேயே வந்து அந்த க்ரீன் கேண்டல் இல்லை, அந்த ரெட் கேண்டலோட ஹை எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் புலிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னில் அந்த க்ரீன் கேண்டலோட ஹை ப்ரைஸ் எதுவோ அந்த ஹை ப்ரைஸில் நம்ம வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எங்கெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி முடியுதோ அந்த பேட்டர்னில் எது அந்த ஹை ப்ரைஸோ ஸோ அந்த ப்ரைஸ்லலாம் கூட நம்ம வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேர்ட் மெத்தட் என்னென்னா எங்கே ஹை ப்ரைஸ் இருக்கோ அந்த ஹை ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி நல்லா மேலே போய் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேயே நம்ம போய் வாங்கிக்கலாம். ஸோ தேர்ட் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஹேமர் பேட்டர்னோட ஹை பிரேக் ஆகி செகண்ட் கேண்டலில் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கோ ஸோ அந்த ப்ரைஸில் நம்ம போய் வாங்கிக்கலாம். செகண்ட் அதே மாதிரி பியரிசிங் பேட்டர்னில் வந்து இந்த பியரிசிங் பேட்டர்ன் நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு, அந்த க்ரீன் கேண்டல் அபோவுக்கு மேலே வந்துச்சு. ஸோ அந்த ரெட் கேண்டலோட ஹைக்கு நல்லா பிரேக் அவுட் ஆகி அதுக்கு அந்த தேர்ட் கேண்டலில் நல்லா ஹை பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கோ ஸோ அந்த ப்ரைஸில் கூட நம்ம போய் பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னில் இந்த க்ரீன் கேண்டல்
கேண்டில் ஹையோ பிரேக் அவுட் ஆகி நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு, அதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்குன்னா அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேயே கூட நம்ம போய் பை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்னென்ன மெத்தட் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஸோ அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி முடியும் போதே அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேயே பை பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் மெத்தட் என்ன, ஸோ அந்த பேட்டர்ன் முடிஞ்சக்கப்புறம் அந்த பேட்டர்னில் இது ஹை ப்ரைஸ், ஸோ அந்த ப்ரைஸில் பை ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது. தேர்ட் மெத்தட் என்ன, அந்த ஹை ப்ரைஸை விட இன்னும் இன்னொரு கேண்டில் வந்து அந்த ஹை ப்ரைஸை பிரேக் அவுட் ஆகி மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்குன்னா அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேயே கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூணு மெத்தட் மூலமா நம்ம வந்து இந்த பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் போய் வாங்கிக்கலாம். ஸோ இந்த டூ கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னில் நம்ம தேர்டு பேட்டர்னாக என்ன பார்க்க போகிறோம்னா ஹராமி பேட்டர்னை பார்க்கலாம். ஸோ இந்த ஹராமி அப்படின்னா ஜாப்பனீஸில் ப்ரெக்னென்ட் அப்படின்னு அர்த்தமா. ஸோ இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடி எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேட்டர்னும் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அம்மான்றது வந்து ஒரு பெரிய கேண்டல்ஸ்டிக்கு, அந்த பேபின்றது வந்து ஒரு சின்ன கேண்டல்ஸ்டிக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பெரிய கேண்டல், அதுக்கப்புறம் சின்ன கேண்டல் வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ஹராமி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹராமி பேட்டர்ன்லேயே வந்து ஃபஸ்ட்டு கேண்டல் வந்து நல்ல ஒரு க்ரீனாக பெருசாக வந்துட்டு, செகண்ட் கேண்டல் வந்து சின்னதா ரெட்டா வந்துச்சுன்னா அது வந்து பியரிஷ் ஹராமி பேட்டர்னு, அதே மாதிரி நல்ல ஒரு பெருசா ரெட் கேண்டல் வந்துட்டு அதுக்கப்புறமா சின்னதா ஒரு கிரீன் கேண்டல் வந்துச்சுன்னா அது வந்து புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன் வரும். ஸோ அந்த சின்னதா வர பேபி வந்து கிரீனா இருந்துச்சுன்னா அது வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் வரும், அதுக்கப்புறம் நல்ல மார்க்கெட் மூவ் ஆகி மேல மேல போயிட்டே இருக்கும். ஸோ ஆனா அதே மாதிரி அந்த பேபி வந்து ரெட்டா வந்துச்சுன்னா அப்ப அந்த மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டே தான் இருக்கும், அது வந்து மேலதான் வரும், அப் ட்ரெண்ட்ல தான் அந்த பேட்டர்ன் ஃபார்ம் இருக்கும். ஸோ நம்ம ஃபோர்த் பேட்டர்னா எந்த பேட்டர்ன் பார்க்க போகிறோம்னா ஹராமி கிராஸ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹராமி கிராஸ் பேட்டர்ன் அப்படின்னா, ஸோ இந்த ஹராமினா முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரெக்னென்ட்டுன்னு அர்த்தம். ஸோ பெரிய கேண்டல் வரும், அதுக்கப்புறமா சின்ன கேண்டல் வரும். அந்த சின்ன கேண்டல் எப்படி இருக்கணும்னா அது வந்து ஒரு டோஜி மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன பாடி, ரியல் பாடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும் அந்த பாடி. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகும்னா ஹராமி கிராஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டல் வந்து க்ரீனாக வந்துட்டு செகண்ட் கேண்டல் அதே மாதிரி ஒரு கிராஸ் மாதிரி சின்னதா வந்துச்சுன்னு அந்த பாடியோட, ஸோ அது வந்து ஒரு பியரிஷ் ஹராமி கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் புல்லிஷ் ஹராமி கிராஸ் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் கேண்டல் வந்து நல்ல ஒரு ரெட்டா வந்துட்டு அதுக்கப்புறமா வர கேண்டல் வந்து சின்னதா பாடி வச்சுக்கிட்டு ஒரு பிளஸ் மாதிரி சிம்பிள் மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஒரு புல்லிஷ் ஹராமி கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல ஒரு ரெட் கேண்டல் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிளஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான் போகும். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து புல்லிஷ் ஹராமி கிராஸ். அதே மாதிரி நல்ல ஒரு கிரீன் கேண்டல் வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த பிளஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே தான் போகும். ஸோ அது வந்து பியரிஷ் ஹராமி கிராஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம், என்கல்ஃபிங் பேட்டர்ன் பார்த்தோம், டார்க் கிளவுட் கவர் அண்ட் பியரிசிங் பேட்டர்ன் பார்த்தோம், ஹராமி பேட்டர்ன் பார்த்தோம், அதுக்கப்புறமா ஹராமி கிராஸ் பேட்டர்னும் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு மூணு மெத்தட் பார்த்தோம் கரெக்டாக. அந்த மூணு மெத்தட் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லலாம் நம்ம போயிட்டு பை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு மெத்தட் பற்றியும் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த டூ கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்லேயே வந்து இவ்வளோதான் பேட்டர்னா இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.